கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். பரிசுத்த நாமம் பலத்த துருகம், நீதிமான் வாழ்வில் சுகம் தரும். பரிசுத்த நாமம் பலத்த துருகம், நீதிமான் வாழ்வில் சுகம் தரும். தொழுதிடும் யாவரையும் ரட்சிக்கும் நாமம், ஐஸ்வர்ய சம்பன்னர் இயேசுவின் நாமம். தொழுதிடும் யாவரையும் ரட்சிக்கும் நாமம், ஐஸ்வர்ய சம்பன்னர் இயேசுவின் நாமம். உம்மை நினைக்கும் நிறைவே என் ஆத்தும வாஞ்சை, நாமமே என் இதயத்தின் பாஞ்சை. உம்மை நினைக்கும் நினைவே என் ஆத்தும வாஞ்சை. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நினைக்கும் நினைவே என்னுடைய ஆத்தும வாஞ்சையாக இருக்கும்படியாய், உம்முடைய நாமமே என்னுடைய இதயத்தின் வாஞ்சையாக இருக்கும்படியாய், எங்களை ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 103 சங்கீதம் 1-2 வசனத்தை எடுத்து வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவுல சொல்றத இப்பவே சொல்றாங்களான்னு யோசிக்கீங்களா? சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. நம்ம மறக்காம இருக்கிறோமா கர்த்தரை? எப்பொழுதும் நான் கர்த்தரை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? எவ்வளவோ காரியங்களில் நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம், மறந்து விடுகிறோம். அப்படிலாம் கிடையாது, நான் எப்பொழுதும் அவரை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி சொல்ல முடியுமா? உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சுகவீனங்கள், தடைபடுகிற காரியங்கள், இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீங்கள் முறுமுறுக்காமல் இருந்து இருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தரையே நினைச்சீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். ஆனால் இப்படி ஆகிட்ட, அப்படி ஆகிட்ட, எனக்கு இப்படி வந்துட்ட, இப்படிலாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாலே நம்ம கர்த்தரை நினைச்சிருக்கிறோம், மறந்துருக்கிறோம். கர்த்தரை நினைத்து கொண்டிருந்தால் எப்படி சொல்லுவோம், இதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் எனக்கு நினைச்சிருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை நம்ம என்ன செய்வோம், நினைத்து பார்ப்போம். ஆனால் எப்போ புலம்புகிறோமோ, எப்பொழுது முறுமுறுக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது என்று யோசிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை மறந்து யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே பிரைஸ் தி லார்ட் ஓ மை சோல் அண்ட் ஃபர்கெட் நாட் ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ். கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ ஒருபோதும் நினைச்சியாத மறவாதே. பிரசங்கியின் புஸ்தகம் 12:1-7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, வாலிப வயசுல உன் சிருஷ்டிகர நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளே அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்பும் மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டுக்கு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இரண்டு போகிறதற்கு முன்னும் 7 வருஷம் வரைக்கும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகளால் எல்லாம்
அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கின்னி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டியிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினைஞ்சே நினை. அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் போகாததற்கு முன்னும் இதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் முன்னால நீ என்ன செய்திரு, உன் கர்த்தரை நீ நினைவு கூர்ந்து விடு என்று சொல்கிறார். எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டு இரு. இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கை வந்து கர்த்தரை நினைக்கிற நினைப்பே இல்லை. இன்னைக்கு அநேகர் எவ்வளோ படித்திருந்தாலும் வேலை இல்லாத சூழ்நிலைகள், வாலிபர்கள் ஏன் அலைகிறார்கள், வாலிபர்களுடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை, காரணம் என்னது? கர்த்தரை நினைச்சல நினைக்கல. யோசேப்ப வாலிப வயதுல கர்த்தரையே நினைத்து கொண்டிருந்தான், கர்த்தரையே நம்பி இருந்தான், அவன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினான். ஒரு தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அந்த வாலிப வயதிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி வாழ்ந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை எல்லா காரியத்திலும் அவனை ஜெயமாக வைத்திருந்தான். அன்பு தேவ பிள்ளையே, அவர் செய்த உபகாரங்களை நீ என்ன செய்யாத மறக்காதே. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் இயேசு விடத்தில் வந்தார்கள், 10 பேரும் சுகமாகி போனார்கள், ஆனா ஒருவன் மாத்திரம்தான் என்ன செய்தான், வந்து அவர்கள் நன்றி செலுத்தினான். அவர் செய்த உபகாரத்தை நினைத்து ஒருவன் மாத்திரமே வந்து நன்றி செலுத்தினான். இயேசு கேட்டார், மற்ற 9 பேர் சுகமானவர்கள், 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கேட்டார். அப்ப இயேசு தன்னை தன்னுடைய ஜனம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ஆண்டவரை மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம கேட்கிறோம். உலகத்தில் உள்ள எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் எனக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்த போதிலும் நான் கர்த்தரை நினையாமற் போகிற நாட்கள் அநேகம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்தார். அவங்க கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிரத்யட்சமாக பார்த்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், உபாகமத்தின் 32:18 வசனத்தில், உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்துட்ட. சங்கீதம் 78:11 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு செய்த காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அதிசயங்கள்லாம் மறந்துட்டாங்க. சங்கீதம் 106:21-22 வசனத்தை வாசிங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்து போனார். கர்த்தரை நான் நினைத்து கொண்டே இருந்தா ஆராதனைக்கு நான் 7:30 மேலே வந்துடுவேன். நான் கர்த்தரை என்ன செய்யல நினைக்கவில்லை. நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றது நம்மளை ஏமாத்துற வேலை. கர்த்தரை நினைத்து அவருக்காக வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். அவரை மறந்து போயிட்டோம்னா, கர்த்தரை நம்ம தேடலைன்னா, நம்ம யாரையாவது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா அவங்கள தேடுவோமா, இட மாட்டோமா? ஆ, நீங்க தேடுவீங்களா? யாரையுமே தேடுறது கிடையாதா? நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள நினைச்சிரோம், நினைத்து கொண்டே இருக்கிறோம். யார் மேல அன்பு அதிகமா இருக்கோ அவங்களை குறித்து நம்ம நினைச்சிரோம், நினைக்கிறோம். ஆனா கர்த்தரை நம்ம அன்பு கூர்ந்தால் அவரை நம்ம தேடுவோம்.
அவர் மேல அதிகமான அன்பு செலுத்தலனா தேட மாட்டோம். அன்பு தேவ பிள்ளை, தேவனை மறந்து விடக்கூடிய நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, வாழ்கிற வாழ்க்கை வரக்கூடாது. அப்படி மறந்துட்டா அதனுடைய விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 9:17 தாவீது இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள், நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோசித்து பாருங்க, எங்கேயாவது கர்த்தர் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அந்த ஸ்பாட்லயே அந்த ஆத்துமா அறுப்புண்டு போயிரும், அப்படிதான் கொடுத்துருக்கிறாரு. நரகத்துக்கு போகும்னு சொல்லி எங்கேயாவது சொன்னாரா? ஆனா தாவீது சொல்கிறார், தேவனை மறக்கிறவர்கள் நரகத்திலே என்ன செய்வாங்களா? தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், நான் அற்புதம் செய்து நான் ரட்சித்த ஜனம் மாத்திரம் கிடையாது, எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்க? நரகத்திலே தள்ளப்படுவார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார், லூக்கா 16:19 19:31 வரைக்கும் ஒரு ஓமையை சொல்கிறார். ஐஸ்வர்யம் ஒருத்தர் இருந்தான், அவன் நல்ல சம்பூர்ணமாய் அவன் வாழ்ந்தான், நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள்லாம் உடுத்தி வாழ்ந்தான். அவன் வீட்டு வாசல் படியில் லாசர் என்ற ஒரு மனிதன், சரீரம் முழுவதும் பருக்களினால் நாய்கள் அவனை நக்கி கொண்டிருந்தது, அப்படிப்பட்ட நிலைமையில் கிடந்தான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் வந்து ஒரு நாள் கூட இந்த லாசரை நினைத்து பார்க்கவில்லை. அவன் வீட்டில் ஏதாவது மிச்சம் மீதி சாப்பாடு, அந்த பிச்சை ஏதாவது விழுறத சாப்பிட்டு அந்த மனுஷன் அங்கே இருந்தான். இவன் கர்த்தரையும் தேடினது கிடையாது, அதே போல் கர்த்தரை தேடினா தான் கர்த்தருக்கு பயந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், அந்த காரியத்தை அவன் செய்யலை. இந்த மனிதன் மரித்து போகிறான், எங்க போய் இவன் எங்க போறான்? நரகத்துல போய் விழுறான், பாதாளத்துல போய் விழுறான். இங்க இருந்து பார்க்கறான், அதே லாசரும் மரித்து ஆபிரகாம் படியில் இருக்கிறான். அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்க ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷங்களில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நடக்க முடியலை. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை முழுவதும் எதில் இருந்தது? தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்தது. அதனால தான் இயேசு சொன்னார் மார்க் 10:24 ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், ஐஸ்வர்யம் வர வர என்ன செய்யறான் மனுஷன், கர்த்தரை என்ன செய்யறான் மறக்கிற நிலை வருகிறது. அதனாலதான் அதை பார்க்கணும், கொஞ்சம் அந்த செழிப்பு வர வர இன்னும் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற காரியத்திற்கு பதிலாக கர்த்தரை மறக்கிற நிலைமை வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 8:10 அங்கே கர்த்தர் சொல்றார், வாசிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயம். தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நீ புசித்து திருப்தி அடைந்த பின்பு நீ கர்த்தரை நினைச்சு தரக்கூடாது, மறந்து போய் விடக்கூடாது. கர்த்தரே சொல்றார், ஓசியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 13:6 வாசிங்க. ஓசியா 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள்.
அதீங்களா எல்லாமே வந்து அதனால தான் கர்த்தர் வந்து அந்த சிட்சையை வழியில நடத்தி கொண்டு போற வாழ்க்கையில கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருப்போம் எல்லாம் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமா எனக்கு எல்லாம் கிடைத்தது எல்லாம் என் கைக்கு மிகுதி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன்னா கர்த்தரை நினைச்சு தருவேன் மறந்துடுவேன் கர்த்தரை மறக்கிறவர்கள் நரக நித்திய ஜீவனை ஆசைப்பட்டுதான் வந்தான் ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவனாய் அவன் துக்கமுகமாய் போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளையே அந்த உபாகம் 8 18 வசனத்தை வாசிங்க 11 வாசித்தீங்களா 16 வாசிங்க உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமானே உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என்று அங்க சொல்றாரு 18 வசனம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக 19 வசனம் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்கிறோம் ஆனா உன் தேவனாய் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நீ என்ன செய்யாத மறவாதே அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும் தாவீது அப்படி நினைக்கிறவனாக இருந்தான் அதனாலதான் பெலிஸ்தியனை கண்டு சகல இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் அங்க படைகள் எல்லாம் சவுல் முதற்கொண்டு எல்லாரும் பயந்து நடுக்கி கொண்டிருக்கும் பொழுது அவன் சவுல் இடத்துல சொன்னா ஒரு முறை சிங்கம் வந்தது அதை நான் என்ன செய்தேன் அடிச்சு கொண்டேன் இன்னொரு முறை கரடி வந்தது அதை நான் அடித்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரு கிருபை செய்தார் ஆவைகளில் ஒன்றை போல் இருப்பான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஹலலியா அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்து அவைகளை நான் கொன்று போடுவதற்கு உதவி செய்த என் தேவன் இந்த பெலிஸ்தீனையும் ஜெயிக்கும்படி எனக்கு என்ன செய்வாரு கிருபை தருவார் அவன் நினைக்கிறான் அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்தா நினைத்து கொண்டிருந்தான் அதனாலதான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் தாவீதுனுடைய வாழ்க்கை அவன் ஆடு மேய்ச்சாலும் சரி வனாந்திரத்தில் கிடந்தாலும் சரி ராஜாவானாலும் சரி ராஜாவான பின்பு திரும்ப வனாந்திரத்துக்கு போனாலும் சரி திருப்பி அரண்மனைக்கு வந்தாலும் சரி எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான் ஹலலியா அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாம மறக்கவே இல்லை நம்ம எப்போ ஆராதனைக்கு வர நேரம் துதிக்கிறோம் வீட்டில் இருக்கும்போது ஜபிக்கிறோமா துதிக்கிறோமா அவரை தேடுறோமா அன்பு தேவ பிள்ளைகளே அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க மறக்காதீங்க வாலிப வயசுல உன் சிருஷ்டிகர் என்ன செய்ய நினை தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்ம நினைக்கலன்னா நம்ம கர்த்தரை என்ன செய்திருவோம் நம்ம மறந்து வாழ்கிற வாழ்க்கை அது நரகத்திற்கு கொண்டு போகிற வாழ்க்கையாக இருக்கிறது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:10-11 வசனத்தை எடுத்து விடுவாசி உன் பெலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் ஆதலால் நீ நேர்த்தியான நூற்றுகளை நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்துக்கு கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பா இருக்கும் தேவனை மறந்து வாழ்கிற வாழ்க்கையில கைகளின் பிரயாசம் நிச்சயாதான் ஆசீர்வதிக்கப்படாது நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரையே நான் நினைச்சேன்னு நினைத்து கொண்டிருக்க வேண்டும் தாவீது சொல்கிறார் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்னது நான் அவரையே தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதனால தாவீதுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது அவன் எல்லா யுத்தங்களிலும் ஜெயம் பெற்றான் எசேக்கியா 2:31-21 அவன் ராஜாவாக இருந்தான் ஆனால் கர்த்தரை நினைத்து ஏன்னா எல்லாரும் மறந்து போய் ஆலயத்தை பூட்டிட்டாங்க அவனுக்கு முன்னால ஆகாஸ் என்ற ராஜா யூதாவின் ராஜாக்கள்ல மிகவும் மோசமானவன் ஆகாஸ் அவனுடைய குமாரன் தான் எசேக்கியா ஆனால் இந்த எசேக்கியா கர்த்தரை நினைத்து ஆலயத்தை திறந்தா ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான் பஸ்காவை அனுசரித்தான்
கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கை தசமமா காணிக்கை எல்லாவற்றையும் கொண்டு வர வைத்தான். தொடர்ந்து கர்த்தருக்கு அங்க பலிகள் செலுத்தும்படியான காரியங்களை செய்தான். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். முழு இருதயமும் யார் மேல சார்ந்திருந்துச்சு? கர்த்தரை சார்ந்திருந்தது. அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு முழு இருதயம் சார்ந்திருந்தது. தேவனை தேடுகிறதுல சார்ந்திருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து சார்ந்திருந்தது. அதனால அவன் எல்லாவற்றையும் செய்து நினைச்சுதானா சித்தி பெற்றான். அன்பு தேவ பிள்ளையே, உசியா 2:26:5 யூத ராஜாவாகிய உசியா ராஜா தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை என்ன செய்தாரா? வாய்க்க செய்தான். அவனுடைய காரியங்கள் வாய்த்து தேவனை மறந்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்நிய தேசத்து கன்றுகளை தான் நம்ம தேசத்தில் பயிரிடும்படி செய்கிறாங்க. அதுக்குதான் போராட்டம் நடக்குது. நம்முடைய பாரம்பரிய விதைகளை விட்டு அவங்க வேற மாதிரி விதைகளை கொண்டு வந்து கொடுக்குறான். இதனால நம்ம நிலங்கள்லாம் அழிந்து போகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்பவே எழுதியிருக்குது, அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் நீ பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்களுக்கு அறுப்பாயிருக்கும். அப்போ நம்முடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரை தேடும். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம தொழில் காரியம் வீடு மாத்திரம் இல்லை, ஊழியத்திலையும் பாருங்க, கலாத்தியர் 2:20 சொல்றாரு, வாழ்வது நான் இல்லை கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால், தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. நல்ல போராட்டத்தை போராடி அநேக சபைகளை ஸ்தாபித்தார். நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கணும். அதனால உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றேன், ஆராதனையில் கர்த்தருக்கு நன்றி மாத்திரம்தான் செலுத்துறது ஆராதனை. அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒருவேளை ஆனந்த கண்ணீர்னால அவர் ஆராதிக்கலாம். ஆனால் ஆராதிக்கிற நேரத்தில் என் கஷ்டத்தையும் கவலையும் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஆராதிச்சா அந்த ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நான் கர்த்தருக்கு என்னை கொடுப்பது, அவர் வாங்குறது இல்லை. ஹல்லேலூயா. என்னை கொடுப்பது, நன்றி செலுத்துவது, ஜீவ பலியான அர்ப்பணிப்பது. ஆனா ஜபத்தில் உங்க இருதயத்தை ஊற்றுங்க. ஜபம் பண்ணும்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தணும். 3வது எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 3:21 அங்க சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். அப்போ அங்க கண்ணீர் அழுகை இதெல்லாம் எதனால வருகுதா? கர்த்தரை மறந்து போனது நிமித்தம், கர்த்தரை தேடாத நிமித்தம். அதனால அவங்க வழி என்ன செய்யறாங்களா? மாறுபாடாக்கி போய்விட்டார்கள். மறந்து போகிறது மீன்ஸ் டு கோ அதர் வே, இன்னொரு வழியை தேடுறது. தொடர்ந்து ஜெபிச்ச ஒன்று நடக்கலை, யாராவது வந்து சொல்லுவாங்க, அதை நம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் அது என்ன செய்யுது? அழுகையும் கண்ணீரையும் உண்டாக்குது. சவுல் அதே தேசத்தில் குறி சொல்லுகிறவர்களை, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேசத்தை விட்டு அகற்றியிருந்தான். இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்குறான்,
பெலிஸ்தியருடைய கூட்டம் வந்தபோது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் பதிலே கொடுக்கல அவனுக்கு. அதனால என்ன செய்யறா, மீண்டும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடி போனா அவனே சொல்றான், தேவன் என்ன என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டு விட்டான். பயம், பயந்து நிலைமையில நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். பெலிஸ்தியருடைய பாளையத்தை பார்த்து கடைசியில யுத்தத்தில் அவனும் பராக்கிரமசாலிகளாக இருந்த அவனுடைய குமாரர்களும் அழிந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனால கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்தது நிமித்தம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் அவனை ஏற்படுத்தினாரே, அந்த ஒரு காரியத்தை நினைத்தாது கடைசியும் கர்த்தருக்கு உண்மையா இருந்திருக்க வேண்டாம். அதை செய்யாம கர்த்தரை மறந்து மாறுபாடான வழிகளுக்குள் போனபடியினால் அங்க அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே என்ன செய்யும், கேட்கப்படும். ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4:6 கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறந்தா என்ன நடக்கும், வேதத்தை நம்ம நினைச்சிட கூடாது, மறக்க கூடாது. சங்கீதக்காரன் 119:153 அவன் சொல்றான், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், நான் உன்னுடைய வேதத்தை மறவே. ஆண்டவரே, நான் உடைய வேதத்தை மறக்க மாட்டேன், என் உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவியும் என்று கேட்கிறான். நீ வேதத்தை மறந்தால் அவர் உன் பிள்ளைகளை என்ன செய்வாரா, மறப்பார். நம்ம பைபிள் ஸ்டடியில் அதுதான் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்கிறதுல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விருப்பம் வரணும், அதை வாசிக்கணும், வாஞ்சிக்கணும், வேத வசனங்களை இருதயமான பலகையில் எழுதணும், அது இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அது நிறைந்திருந்தா அவன் வசனத்தை நீ தியானிச்சா செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வசனம் உனை நற்குணசாலியாக மாற்றும், அவருடைய வார்த்தை உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும், அவருடைய வார்த்தை உன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், அவருடைய வார்த்தை உனக்கு சுகத்தை தரும். வேதத்தை நம்ம மறந்து விட்டால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பிள்ளைகளை என்ன செய்திருவேன், மறந்துடுவேன். ஒரு ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கிறவன், அவங்கள்ட்ட தான் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும். ஒரு ராஜாவே பிரதான ஆசாரியன்கிட்ட தான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கி அதை தன் கைகளால் அதை எழுதணும். அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் படி ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு ஏலி தன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 Samuel 2:12 ஏலியுடைய பிள்ளைகள் குமாரர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. அறியலையா, கர்த்தரை அறியாதபடி இருந்திருக்கிறாங்க. அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் நீ தப்பு செய்த உடனே தண்டனை. இவன் அறியாதபடி வளர்த்திருந்தபடியினால் அவர்கள் ஆலயத்தில் கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் தகாத காரியங்களை அவர்கள் செய்தார்கள், அவங்களை அடக்கலை. அதனால் கர்த்தருடைய சாபம் ஏலியினுடைய வீட்டுக்கு வருகிறது. ஒரே நாளில் ஒன்று ரெண்டு குமாரர்கள் நினைச்சுவாங்க மரித்து போவார்கள். அன்பு தேவா பிள்ளை, இதெல்லாம் நடந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், வேத வசனங்களை அவங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அதுக்கு நான் வேதத்தை வாசித்தாதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். நீ உன் வேதத்தை மறந்தா, என்னுடைய வேதத்தை நீ மறந்தால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், மறந்துடுவேன். 1 Timothy 3:5 வாசிங்க, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான், தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான். தன் சொந்த குடும்பத்தை நடத்த முடியாதவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளை அந்த நடத்த முடியாதவர்கள் சபையை எப்படி விசாரிக்க முடியும். சொல்றாரு, நானும் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், மறந்து விடுவேன். 4 வசனத்தை வாசிங்க,
தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கமுள்ளவர்களாக தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியுதா? நான் சொல்றதுல நிக்கிறதுல இப்படி நில்லுனா என் பிள்ளை நிக்குமா? உங்களே சிந்திச்சு பாருங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வளர்கிறார்கள் என்றால் அது உங்க மேல உள்ள தப்பு தான். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறந்து விடுவேன். அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பிள்ளைகளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்க வேண்டும் என்றால் வேத எழுத்துக்களுக்குள்ளுதான் அவங்க வாழ்க்கை கட்டப்படணும். அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதனாலதான் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் அதெல்லாம் வச்சு பிள்ளைகள் நடத்துறோம். அடுத்த வாரத்திலேருந்து கண்டிப்பா சண்டே கிளாஸ் என்ன செய்துருங்க? ஆரம்பிச்சிருங்க. சண்டே கிளாஸ் ரொம்ப முக்கியம் சின்ன பிள்ளைகளுக்கு. அவங்க கர்த்தருக்குள்ள வசனத்துக்குள்ள வளரணும். நான் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். போன தடவை எந்த இடத்துலையும் விபிஎஸ் சிபிசி இதெல்லாம் நடக்கலை. ஒரு ஃபுல் செட்டை வாங்கி வச்சிருக்கேன் 100 பிள்ளைகளுக்குள்ளதை. அதில் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு. டீச்சர்ஸ் வாஞ்சையோடு பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்து விட்டா. நான் உன்னைய மறப்பேன்னு சொல்லலையே, உன் சந்ததியெல்லாம் சொல்றாரு. நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம யாருக்காக உழைக்கும்? நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்க உயர்வான நிலைமைக்கு வரணும். இதுக்கு நீ வேதத்தை படிக்கணும். நீ வேதத்தை மறக்க கூடாது. நீ வேதத்தை வாசித்தால் வேதத்தை மறக்காதுன்னு என்னது கையில பைபிள் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதா? இல்லை எங்க வீட்டில் பைபிள் இருக்குங்கிறதா? வேதத்தை மறக்கவில்லை என்றால் நீ வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவன் கர்த்தருடைய கட்டளையின்படி நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். சங்கீதம் 50 சங்கீதம் 22 வசனத்தை வாசிங்க. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். கர்த்தரை மறந்துட்டா அங்க சொல்லிருக்கு ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. நோ டெலிவரன்ஸ் அட் ஆல். விடுதலை கிடையாது. விடுதலை பெறுவதற்காக கூட்டத்துக்கு போகிறவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நினைத்துக் கொண்டிருந்தாலே உனக்கு விடுதலை. வாழ்க்கையில விடுதலை எப்போ வரும்? கர்த்தரை நம்ம உறுதியா பற்றிக்கொள்ள. ஏசாயா 26:3 வசனம் சொல்லுகிறபடி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். வாழ்க்கையில சமாதானம், உறுதியாய் பற்றி கொண்ட சமாதானம். உறுதியாய் பற்றி கொண்டவன் எப்படி இருப்பா? அதே ஏசாயா தீர்க்கதரிசி 26 சொல்றாரு, 8:9 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும். எனக்குள் இருக்கிற அதாவது இரவிலும் உம்மை வாஞ்சிக்குது என் ஆத்துமா. எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். இப்படி தேடுறோமா? கர்த்தரை நினைக்கிறோமா? அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றாரு பூரண சமாதானம். உன் வாழ்க்கையில நீ உறுதியா பற்றி கொண்டா உன் வாழ்க்கையில பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறான். விடுதலை வேணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 3:1-2 வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் நீடித்த நாட்களை தரும். தீர்க்காயுசை தரும். சமாதானத்தையும் பெருக சமாதானத்தை தரும். வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் எங்க வச்சிருக்கிறார் கர்த்தர்? அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பில் வைத்திருக்கிறார்.
ஆலயத்தில் வைத்திருக்கிறார். மனுஷன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடி எங்கெல்லாமோ அலைகிறான். டாஸ்மாகுக்கு போறா, சினிமாவுக்கு போறா, இன்னும் பலவிதமான பாவங்கள் உள்ள இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? அவர் வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சி, சமாதானம். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. நம்ம தேடுறோமா? கர்த்தரை மறந்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கர்த்தரை தேடணும், அவருடைய நினைவுகளுக்குள் இருக்கணும். உண்மை நினைக்கும் நினைவே என்னுடைய ஆத்ம வாஞ்சியாக இருக்கிறது. நான் அவருடைய கட்டளைகளை போதகத்தை மறக்கக்கூடாது. அதுதான் எனக்கு தீர்க்காயுசு, அதுதான் எனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள், நம்ம விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கன்னா, வாழ்க்கையில அடிமைத்தனம் இல்லாம விடுதலையோடு இருக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தரை நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க? நியாயாதிபதிகளுடைய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 12:9 வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர்களை அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபி ராஜாவின் கைகளில் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். மறந்தது நிமித்தம் சிறையிருப்பு வருகிறது. கர்த்தரை மறந்துட்டோம்னா என்ன வருது? சிறையிருப்பு. நம்ம ஆண்டு கர்த்தர்கிட்ட கேட்க ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், அது வேணும், இது வேணும். நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா, எங்க தவறு நடந்திருக்கிறது? தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவரிடத்துல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை சரியாக தேடாததுனால, அவரை உறுதியாக பற்றி கொள்ளாததுனால, அவருடைய வேத வசனங்களை நாம் அதை வாஞ்சையோடு அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்காததுனால என் பிரயாசம் என்ன செய்யல? ஆசீர்வதிக்கப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியலை. அன்பு தேவ பிள்ளையே, அவரை மறந்தது நிமித்தம் விடுதலை இல்லை. உபாகமத்தின் 8:19 உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். நம்ம வந்து வேற தேவர்களை தேடல, கர்த்தரை தான் தேடுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு? இதே சங்கீதக்காரன் 103:1-2 வாசித்தோம், அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத மறவாது. 3, 4, 5 என்ன சொல்லுது? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். மறவாம இருந்தா இவ்வளவு நன்மை இருக்கு. எவ்வளவு நன்மையை வச்சிருக்கிறார் பாருங்க. உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், உன் நோய்களை குணமாக்குகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அவருடைய வசனம் நம்ம உடலுக்கெல்லாம் எப்படி இருக்குதா? ஆரோக்கியம். அந்த வசனத்தை தேடணும். எவ்வளோ வசனத்தை வாசிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? நம்ம கர்த்தரை தேடுறோம்னா, அவரை மறக்காம இருக்கிறோம்னா, அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறோமா? அவர் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும்பகலும் தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியமா. வேத வசனத்தை நீ வாசிக்கணும். யாரோ நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன், அது பார்த்தேன், நீ வாசிக்கிறாயா வசனத்தை? எவ்வளோ வசனங்களை வாசிக்கிறோம், எவ்வளோ வசனத்தை நீ அறிக்கையிடுகிறாய் தேவ சமூகத்தில்? கர்த்தர் அதை பார்க்குறாரு. ஏன்னா அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை தான் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா.
என் கிறிஸ்துக்குள்ள வளர வேண்டும் என்று நான் சொல்றேன், என்னை தாழ்த்தி சொல்றேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க வாசிக்க வாசித்து கொண்டே இருக்க இருக்கதான் அந்த சங்கீதங்கள்லாம் எனக்கு மனப்பாடமானது. சங்கீதங்கள் நான் தொடர்ந்து வாசித்துக்கிட்டே இருந்தேன், மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி நான் எதையுமே வாசித்ததே கிடையாது. திரும்ப திரும்ப தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறதுனால அந்த வசனங்கள்லாம் இருதயத்தில் படிஞ்சு 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 அதுக்கு பிறகு இந்த வசனம் இவ்வளோ தெரிஞ்சிட்டேன், இதை நல்லா படிச்சிடணும்னு சொல்லி படித்ததுனால 73 சங்கீதங்கள் எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஒரு அல்லையா கிடையாதா? கர்த்தருக்கு அல்லையிலே சொல்லுங்க. இது போக எனக்கு கொடுக்க எல்லா வாக்கு தத்துவங்களையும் நான் இந்த 10 வருஷத்துக்குள்ள எல்லா வாக்கு தத்துவம் எனக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மூலம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எல்லாத்தையும் அறிக்கப்படுவேன். இந்த இவ்வளோ சங்கீதத்தை எங்கே இருந்து சொல்கிறாரு, வாக்கிங் போகும்போது நான் சொல்லி முடிப்பேன். வாக்கிங் போகிறேன்னா அது 1 மணி நேரம் அதுதான் இந்த சங்கீதங்கள் எல்லாம் நான் சொல்லி முடிப்பேன். ஒரு இடத்துக்கு போகிறோம், டைம் உட்கார்ந்துருக்குறோம், அதுக்குள்ளே ஒரு சங்கீதத்தை படிக்கணும்னு வாஞ்சிப்பேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்குள்ள வாஞ்சியாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். ஹலோ இல்லையா? இது போக தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் இடைப்படும் போது உங்களுக்கு வார்த்தைகளை கர்த்தர் என்னோட இடைப்படுகிற வார்த்தைகளை கொண்டு வரணும். அதுக்கு நேரம் செலவழிக்கிற நேரம் டைம் தனி. கிறிஸ்து உங்களை என்னை தாழ்த்தி சொல்கிறேன், நீங்களே அதே போல் அப்போஸ்தலாகிய போல் சொல்கிறாருல, நீங்கள் என்னை போல் ஆகுங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுகளை வசனத்தை நினைச்சிங்க இருதயத்தில் பதிங்க. முதல் முதல்ல தோணி வந்து மாலத்தீவுக்காக புறப்பட்டு போனது, பயங்கரமான காற்று கிடக்கு. இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் வள்ளங்கள்லாம் போகும் நிலைமை, பயங்கரமான காற்று கிடக்கு. புறப்பட்டு இவங்க போயிட்டாங்க. அவங்க போகாமல் இருந்துருந்துருக்கலாம், ஆனால் புறப்பட்டு போயிட்டாங்க. கன்னியாகுமரி தாண்டி கன்னியாகுமரி வரைக்குமே ஸ்பீடு கிடைக்கல. 7 மைல் ஸ்பீடு போகிற வெசல் 3.5 மைல் போகுது. அதையும் தாண்டி 55 கிலோமீட்டர் போயிட்டாங்க. போக போக ஓப்பன் சி, காற்று வந்து 17-18 நாட்டிக்கல் மைல் ஸ்பீடில் இருக்குன்னு தரேன். சமாளித்து போயெல்லாம் நினச்சிட்டு போனாங்க, ஏன்னா காய்கறிலாம் ஏற்றிட்டோன்னு சொல்லி. போக போக பயங்கரமான அலையும் காற்றும் உருட்டு எல்லாம் வந்துருச்சு. அதாவது நம்ம கர்த்தருக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணி, இதே போன ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, தோணி 55 மைல் அந்த 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 இதில் போயிட்டு இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்னையா நீங்கள் இப்படி தோணிய உங்கள் தண்டலில் கொண்டு போயிட்டாரு, இந்த ஏன் இப்படி போகிறாங்க, யாருமே கேட்க மாட்டு, விசாரிச்சு போக வேண்டாமா, காற்று அதிகமாக இருக்கு. எனக்கு சொல்கிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்று. அவ்வளோதான், அவருடைய சித்தம் என்ன இருக்கோ அது நடக்கும். அது நமக்கு இருக்கணும்னா அதனுடைய சித்தம், இல்லாமல் இருக்கிறதுனால அவர் சித்தம். ஆனால் அதில் தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றும். ஹலோ இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டோம். மத்தியானம் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் திடீர்னு ஃபோன் வருது, தண்டல் பேசுகிறார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், தோணி போயிட்டுருக்கு, தண்டல் திடீர்னு ஃபோன் பண்ணுறாருன்னா அதாவது அவுட் ஆஃப் இது ஏரியாலாம் கடந்து போயிடுச்சு. ஃபோன் பண்ணார்னா என்ன நினைப்போம்? ஃபோன் பண்ணுறார் என்ன அப்படின்னு கேட்குறேன், தோணியை நான் திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலோ இல்லையா? என்னை போக முடியாது, போனால் ரொம்ப சிக்கல். திருப்பி சேஃபாக வந்து சேர்ந்துச்சு. அப்போ தண்டல் சொல்கிறாரு, நாங்கள் பயங்கரம் நல்ல பெயர்லாம் சொல்லி தான் போயிட்டு இருந்தோம், ஆனால் கடல் அதிகமாகவும் காற்று அதிகமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணும்போது கூட கர்த்தர் ஆண்டவரை நோக்கி ஜோம் பண்ணோம், நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை போகிறோமே, நீங்கள் நாங்கள் என்ன செய்யணும்னு எனக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாராம். அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா டம்மால்னு சத்தம் கேட்டு, என்னன்னு பார்த்தா இந்த சைலன்சர் பைப்பு அந்த அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இது கட்டாகி புகை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆண்டவர் ஏதோ உணர்த்துகிறார், ஏன்னா அது
சைலன்ஸ் பேப்பர் கட்டாயினதுனால டர்போலேருந்து கட்டாயம் வந்துருச்சு. அதனால் இனிமேல் நம்ம அங்கே போக வேண்டாம் சொல்லி நான் தோணி நினைச்சிட்டேன், திருப்பி கொண்டு வந்தேன். அநேகர் சொல்கிறாங்க, நல்ல ஆண்டருடைய கிருபை, நீங்கள் திரும்பி நினைச்சிருந்தீங்க வந்துட்டீங்க. ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் அங்கே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும், அப்போ இன்னும் அதிகமான காத்திருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் வேத வசனங்களை தியானிங்க. வேற ஒன்றுமே சொல்லலையா ஆண்டவர். அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. அவன் செய்வது எல்லாம் நினைச்சியும் வாய்க்கும் சொல்லியிருக்கிறார. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாஞ்சையோடு நீங்கள் வாசித்தாலே அந்த நாள் முழுவதும் காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து தருவாரா தரமாட்டாரா? ஹலோலியா. நிச்சயமா செய்து தருவார். வேதத்தை வாசிங்க, வேதத்தின் மேல வாஞ்சியா இருங்க, அதை மறந்து போகாதீங்க. ஒரு தேவனை ஒரு நாள் நினைச்சாத மறந்துடாத. கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். யோசியாவின் நாட்கள்ல, யோசியா என்ற ராஜாவுடைய நாட்கள்ல, இல்கியா என்ற ஒரு ஆசாரியன் அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு போய் கையில கொடுத்து அவன் வாசித்த பொழுது நம்ம கர்த்தரை மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சி அழுது கதறி தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினபடியினால் கர்த்தர் சொன்னார், நான் உன் காலத்தில் எந்த அழிவு நினைச்சியாவது வராதுன்னு சொல்லிட்டார். அன்பு தேவ பிள்ளை, கர்த்தரை மறந்துட்டாங்க. இப்போ நினைத்ததுனால கர்த்தர் சொல்கிறாரு, நான் மறந்ததுனால இப்படிலாம் செய்ய நினச்சிருந்தேன், ஆனால் உன் காலத்தில் அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நினைச்சியாவது வராது என்று சொல்லுகிறார். ஹலோ இல்லையா. இதெல்லாம் ரெண்டராஜாக்களின் புஸ்தகம் 22 அதிகாரம் வாஸ்து பார்த்தா தெரியும். கடைசியில் 19-20 வசனத்தில் அப்படி சொல்கிறார், கடைசியாக தேவனை மறக்கிறவர்களை கர்த்தர் கைவிடுவார். எசேக்கியாவை குறித்து நான் உங்கள்கிட்ட இதில் சொன்னேன். அவனை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா யூத ராஜாக்களில் அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவன் இருந்ததில்லை. அவ்வளவு நம்பிக்கை, கர்த்தருக்காக வைராக்கியமாக உண்மை உத்தமமாய் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்த ஒரு ராஜா. ஆனால் அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 32 அதிகாரத்தில் 31 வசனத்தினுடைய பின்பகுதியில் என்ன எழுதியிருக்கு? ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்தில் அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியாவை தேவன் நினைச்சிட்டாரா? கைவிட்டு விட்டான். எதனால? 25 வசனம் என்ன சொல்லுது? எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதான் அவர் செய்த உபகாரத்தை நினைக்கல, தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டுமையா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து என்ன செய்யணும்? எப்பொழுது நன்றி சொல்லணும். அவர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாக நடவாதபடியினால் தேவன் அவனை கைவிட்டுட்டார். இதை எசேக்கியா எழுதி வச்சான். அவன் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கான், ஏசியா 38:15 வசனம், வியாதியிலிருந்து சுகம் பெற்ற பின்பு வாசிங்க. நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆயுசு இருக்கிற வரைக்கும் என் ஆத்துமாவின் கசப்பு, வியாதிகளை சாக போற நிலைமையில் இருந்தேனே நான், சனகரிப்பு என் பட்டணத்தை யூதாவே பிடிச்சிருவாங்கிற சூழ்நிலை இருந்ததே, இந்த ஆத்துமா எவ்வளவு கசந்து போய் கதறிக்கிட்டு இருந்துச்சு, அதை நினைத்து நான் நடந்து கொள்வேன் என்று எழுதி வைத்த எசேக்கியா என்னாச்சு? கர்த்தரை மறந்துட்டான். சுகம், ஐஸ்வர்யம், ஜெயம் எல்லாம் வந்த பின்பு கர்த்தரை மறந்துட்டான். அதனால தான் இந்த 15 காலத்தில் அவனுக்கு பிறந்த மகன் மனாசேயை ஒழுங்காக வளர்க்கவில்லை. ஐஸ்வர்யம் வந்துட்டு அங்கே பாபிலோன் ராஜாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலாம் வந்த பிறகு கர்த்தரை இவர் மறந்துட்டார். அதனால் தன்னுடைய மகன் மனாசே அவன் 12 ராஜாவாகிறான். அப்போனா இவனுக்கு எசேக்கியா 15 கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு. இந்த 3 காலத்திலும் அவன் பிறந்திருக்கிறான் மனாசே.
மனாசே போல மோசமான யூதராஜா ஒருத்தரும் கிடையாது. அப்படி வளர்த்துருக்கிறான் பிள்ளைய. அதனால இவன் கர்த்தரை தேடலை. அதனால கர்த்தரை குறித்து தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலை. அவன் மோசமானவனா போயிட்டான். அதனால பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன் பிரபுக்கள்லாம் வந்து இவன்கிட்ட வரும்போது அங்கே பாபிலோன் ராஜா அவனுக்கு நிருபம் கொடுத்து அனுப்புகிறார், நீங்கள் சோமானது சோமாயிட்டீங்களா எல்லாம் கேட்டு. அவன் வந்து தன்னுடைய பொக்கிச சாலை எல்லாத்தையும் அவங்களுக்கு திறந்து காமிச்சான். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அவங்களாம் வந்தாங்களே, நீ அவங்களுக்கு என்னத்தை காண்பித்து? நான் அவங்களுக்கு காண்பிக்காது ஒன்றுமே இல்லை, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பு எல்லாத்தையும் காமிச்சேன். அப்படியா எட்டாவது வசனத்தை வாசிங்க, ஏசாயா 39:8. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு, ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லலை, ஏன் நாட்கள்லயாவது உண்மை இருக்கட்டும். அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் திறந்து காமிச்சல்ல, பாபிலோன்ல இருந்து வந்து இந்த கலஞ்சி பொக்கிஷத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவான், உன்னுடைய சந்ததியார் பாபிலோன்ல அடிமைகளாக வேலை பார்ப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுக்கு இவன் என்ன சொல்ற வார்த்தை, ஐயோ நான் தவறு செய்துட்டேன்னு சொல்லல, ஏன்னா மேட்டிமை. சில நேரத்தில் நம்ம கெப்பாசிட்டியை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம தப்ப அதுதான் ரைட்டுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டான் இந்த ஏசாயா. அதனால நிலைமை என்ன, கர்த்தர் அவனை என்ன செய்தாரு, கைவிட்டுட்டான். பாபிலான் ராஜா மொரோதாக் பவாதான் என்ற பாபிலோன் ராஜா இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டான். தேவ பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரத. கர்த்தர் சொல்றாரு, நான் எவ்வளவோ நன்மைகளை செய்தன, இந்த ஜனங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு போக என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள், என்ன மறந்து போறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்ம எப்பெல்லாம் நம்முடைய மனம் போன போக்கில் நம்ம போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் வேறு வழிகள் மூலமாக காரியங்களை செய்து விடலாம் என்று சிந்திக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் முறுமுறுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை மறந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாதான், குறைபட. அவட வேதத்தில் இரவு பகலும் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மறந்துட்டா நரகம், கர்த்தரை மறந்துட்டா பிரயாசம் வாய்க்காது, கர்த்தரை மறந்தால் அழுகையும் கண்ணீரும், கர்த்தருடைய வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறப்பா, கர்த்தரை மறந்தால் நோ டெலிவரன்ஸ் விடுதலை இல்லை, கர்த்தரை மறந்தால் அழிவு, கர்த்தரை மறந்தால் கைவிடப்படக்கூடிய நிலைமை. ஆனால் கர்த்தரை நினைத்தால் கர்த்தர் நமக்கு பரலோகத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், செய்வதை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கு என்று சொல்கிறார், உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்கிறாரு. கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்று சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. உன்னை பெற்ற கண்மலையாக, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ ஒரு நாள் என்ன செய்யாத, மறக்காத. அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறக்காத. அன்பு தேவ பிள்ளையே, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எல்லா தேவனையும் ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தராவே, உமை எப்பொழுதும் தீர்க்கதரிசி சொல்கிறபடி உமை நினைக்கும் நினைவு என் ஆத்தும வாஞ்சையா மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமமே என் இதய வாஞ்சையா மாறட்டும். எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கழுகு போல என் வயது திரும்பவும் பால வயது போல ஆகுதே, நன்மையினால் என் வாயை கர்த்தரே திருப்தியாக்கி நடத்துகின்றீரே. உற்சாகமாய் கழுகு போல என் வயது திரும்பவும்
கால வயது போல அது நீ நன்மையினால் என் வாயை கத்தரே திருப்தியாக்கி நடத்துகின்றீரே என் ஆத்துமாவை உன் கத்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே என் ஆத்துமாவை உன் கத்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே என் முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே என் முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே கழுகு போல என் வயது திரும்பவும் பால வயது போல ஆகுதே நன்மையினால் என் வாயை கத்தரே நிறுத்தியாக்கி நடத்துகின்றீரே என் ஆத்துமாவே உன் கர்த்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே என் ஆத்துமாவே உன் கர்த்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே என் முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே கழுகு போல என் வயது திரும்பவும் பால வயது போல ஆகுதே நன்மையினால் என் வாயை கத்தரே திருப்தியாக்கி நடத்துகின்றீரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தர் நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோமே அதே போல தான் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் என் பிள்ளை என்ன தேடுதா தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அன்பு தேவ பிள்ளையே நீ என்ன நிலைமையில் இருக்கிறா என்பதை உணர்ந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடக்கூடிய அவர் இணைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரிடத்துல கேளு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறவன் உன்னுடைய நல்ல ஆவியானவன் உன்னை செம்மையான பாதையில் நடத்தும்படியாய் இந்த வேளையிலும் உன்னை ஒப்புக்கொடு கர்த்தாவே உம்மை மறந்து போயிருந்த நாட்களை மன்னிங்கப்பா நான் இன்றைக்கு உடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் கர்த்தாவே இந்த நாளிலும் உம்மை தேடி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வேண்டாம் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உம்மை மறந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே உம்மை தேடாத நாட்கள் உண்டு என்னை உருவாக்கும் ஆண்டவரே எப்பொழுது உம்மை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாங்க கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை நினைத்து வாழக்கூடிய கிருபை எனக்கு தாங்க உம்முடைய நினைவு உம்மை நினைக்கும் நினைவே என்னுடைய ஆத்தும வாஞ்சியா மாறட்டும் ஆண்டவரே கர்த்தாவே தேவையில்லாத காரியங்களை மனதை செலுத்தி உம்மை மறந்து போயிருந்த நேரங்கள் உண்டு ஆனா இனிமே நான் உம்மை நினைத்து வாழ்ந்து உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை தேடி என்னை ஆசீர்வதிக்கிற தேவனை நான் பற்றிக்கொள்ள எனக்கு நீ கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா நன்றியோடு நன்மை துதிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த வேளையிலோ உடைய பிள்ளைகள் உம்மை தேடி உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க கர்த்தாவே நாங்கள் நீர் செய்த நன்மைகளை ஒரு போதும் மறவாதபடி வாழ கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் அதன் மூலம் இன்னும் எங்களுக்கு சரீர சுகத்திலும் எங்கள் பிரயாசங்களிலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் இன்னும் அதிகமான நன்மைகளை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க துதிகணமையும் மக்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வருவரை இருப்பதாக ஆமீன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி
கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென்.